நபிமார்கள் சந்தித்த இந்த நிலைமை, ரசூல்மார்கள் சந்தித்த இந்த நிலைமை, இது எம்மை சந்தித்தே தீரும். மலக்குள் மௌத்து வருவார், மலாயிக்கத்து ரஹ்மா வந்து எம்முடைய கண் பார்வை எட்டும் தூரத்தில் அமர்ந்து கொள்வார்கள். அவர்கள் உயிர் எடுக்க முடியாது. நல்லவர்களுடைய உயிராக இருந்தால் அழைப்பு கொடுக்கப்படும். சுத்தமான ஆத்துமாவே, உஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மின் அல்லாஹி வருதுவான், வெளியேறு அல்லாஹுடைய மன்னிப்பை நோக்கி, அல்லாஹுடைய பொருத்தத்தை நோக்கி. அல்லாஹ் உன் மீது பொருந்திக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த உடலை விட்டு வெளியே வா. சுப்ஹானல்லாஹ், என்ன அழைப்பு அழைக்கப்படும். யா ஐயதுஹ நஃப்ஸுல் முத்மைன்னா இர்ஜிஈ இலா ரப்பிக்கி ராதியத்தன் மர்தியா, அழைக்கப்படும். அல்லாஹ் சொல்கிறான் அந்த நிலைமையில் மூமின்களுடைய நிலைமை என்னவாக மாறும் என்று. இன்னல் லதீன காலூ ரப்புனா அல்லாஹ், இன்னல் லதீன காலூ ரப்புனா அல்லாஹ் தும்மா இஸ்தகாமு تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ أَلَّا تَخَافُوا وَلَا تَحْزَنُوا وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ. யார் ரப்பை அல்லாஹ்வாக ஏற்றி அதில் உறுதியாக இருந்தார்களோ, தத்தரசலு அலைஹிமுல் மலாயிகா, மரண நேரத்தில் மலக்குகள் இறங்கி வருவார்கள். இறங்கி வந்து சொல்லுவார்கள், அல்லா தகாஃபு, பயம் கொள்ளாதே, வலா தஹ்சனு, கவலை கொள்ளாதே, வஅப்ஷிரு பில் ஜன்னா, சொர்க்கம் உனக்கு உண்டு என்ற நற்செய்தியை பெற்றுக்கொள். இந்த உலகத்திலும் உமக்கு தோழர்களாக இருந்தோம், மறுமையிலும் உமக்கு தோழமையில் இருப்போம், கவலை கொள்ளாதே. என்று சொல்லுவார்கள். அதற்கு பிறகு அந்த உயிரை சொர்க்கத்துடைய பட்டாடைகளில், சொர்க்கத்துடைய நறுமணத்தோடு அந்த மலக்குகள் அழைத்து செல்லுவார்கள். வானத்தை நோக்கி அந்த உயிர் அழைத்து செல்லப்படும். மலக்குகள் படைசூழ கேட்பார்கள், யாருடைய உயிர் இது? புலான் இபின் புலான், இன்னார் மனிதருடைய மகன், இன்னார் மனிதர். முதல் வானம், இரண்டாவது வானம், மூன்றாவது வானம், நான்காவது வானம், ஏழாவது வானம் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை இடுவான். உக்துபு கிதாப அபதி ஃபி இல்லியின், முடிந்தது, அவ்வளவுதான். என்னுடைய அடிமையுடைய உயிரை இல்லியின் என்ற ஏட்டில் எழுதுங்கள். பாவிகளுடைய ஆத்மாவாக இருந்தால் அழைக்கப்படும். பாவத்துடைய சுமையை சுமக்கக்கூடிய பாவியின் ஆத்மாவே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன் மீது கோபத்தோடு இருக்கக்கூடிய நிலைமையில், அல்லாஹ்வின் மன்னிப்பு உன் மீது உரித்தாகாத நிலைமையில் வெளியே வா. சிரமத்தோடு கஷ்டத்தோடு வெளியே ஓடி வரும். நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த துணியில் சுற்றி அழைத்து செல்லுவார்கள். வானத்தின் கதவுகள் தட்டப்படும். லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா, வானத்தின் கதவுகளை திறக்காதீர்கள் இந்த உயிருக்காக என்ற கட்டளை கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை இடுவான், உக்துபு கிதாபஹு ஃபி ஸிஜ்ஜீன், மேலே என் அடியானுடைய உயிரை இல்லியின் என்ற ஏட்டில் பதியுங்கள். இவருக்கு உக்துபு கிதாபஹு, இவனுடைய உயிரை. அல்லாஹ் அடிமை என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டான். சிஜ்ஜீன் என்ற ஏட்டில் பதிவு செய்யுங்கள், தூக்கி எறியுங்கள் அந்த உயிரை. வானத்தை திறப்பதற்கு தகுதியற்றது.
மின்ஹா ஹலக்னாகும் வஃபீஹா நுஈதுகும் வமின்ஹா உக்ருஜுகும் தாரத்தன் உக்ரா. பூமிக்கு கொண்டு வரப்படும், அங்கிருந்து தான் படைத்தோம், மீண்டும் அங்குதான் அவர்களை செலுத்துவோம், மீண்டும் அங்கிருந்து தான் உயிர் கொடுத்தவர்கள் எழுப்பப்படுவார்கள். அவ்வளவுதான். சிறிது நேரம் ஜனாசாவாக, அதற்கு பிறகு அவர் ஆட்சியாளராக இருந்தாலும், படித்தவராக இருந்தாலும், செல்வந்தவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், பொதுவான மக்களுடைய கழுத்துகளில் சுமந்து செல்லப்படுவார் கபரை நோக்கி. யாஹி هل أنت تستعد للقاء الملك؟ இந்த நேரத்தில் அந்த மலக்குல் மௌத் இம்மிடத்திலே வந்தால், அந்த மலக்குல் மௌத்துடைய அழைப்பை ஏற்று அந்த ரப்பை சந்திப்பதற்கு நாம் தயாரா? தயார். அந்த மரணம் எம்மை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்பதை நம்புகிறோமே, அந்த ரப்பை சந்திப்பதற்கு நாம் எதை செய்தோம்? இந்த உலகத்தில் இருந்து பிரியும் போது எம் நிலைமை என்னவாகும் தெரியுமா? விட்டு செல்ல இருக்கின்ற பொறுப்புகள் என்ன? நாம் கொடுக்க போகின்ற கடமைகள் என்ன? எம் பிள்ளைகளுக்கு நாம் என்ன சொல்ல வேண்டி இருக்கிறது? எம்முடைய மனைவிமார்களுக்கு என்ன சொல்ல வேண்டி இருக்கிறது? எம்முடைய பெற்றோர்களுக்கு, உறவினர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? அதற்கு பிறகு திடீரென்று மரணம் ஏற்பட்டால், எம் வாழ்வுடைய பொறுப்புகள் முடியாத நிலையில் மரணம் வந்தால் என்னாகும்?